எங்க அப்பா பேர் வந்து அழகசாமி, எங்க அம்மா பேர் வந்து ஆண்டாள். அதனால்தான் என்னுடைய காலேஜாக இருந்தாலும் என்னுடைய சினிமா கம்பெனியில் எங்கள் ஆண்டாள் அழகர் என்டர்பிரைசேஷன் முத முத இது பண்ணது. அது மாதிரி ஆண்டாள் அழகர் காலேஜ்னு வச்சேன். இப்படி ஆண்டாள் அழகர் அறக்கட்டளை இப்படி நிறையா வச்சுருக்கேன். நான் ஒரு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப், அவங்க பேர் ருக்மணி அம்மாள். அவங்களுக்கு மொத்தம் 7 பேர், நாங்கள் மொத்தம் மூத்ததாரத்துக்கு 4 பேர், அவங்களுக்கு ஒரு 7 பேர், மொத்தம் 11 பேர் இந்த குடும்பத்தில் இருக்கோம். எல்லோரும் கூட்டு குடும்பமாக தான், ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் இருக்கிறோம். இப்பவும் கல்யாணம் ஆச்சும் முடிஞ்சது. அதில் எல்லாத்துக்கும் கடைசியாக தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு 3-4 பேர் கல்யாணம் முடிஞ்சு இறந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். ஆக குடும்ப கஷ்டம்னா என்னங்கிறது எனக்கு தெரியும். படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8வது வரைக்கும், அதாவது 6th and 7th டீப்ரிட்டோ ஹைஸ்கூலில் நான் படித்தேன். ஹாஸ்டலில் தான் படித்தேன் எல்லா நேரமும். அப்போ படிக்கும்போது எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகமாக வந்த காரணம் சார்லஸ் வாத்தியாருங்கிற ஒரு வாத்தியார். அவர் பார்த்தீங்கன்னா கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, கதர் குல்லா போட்டுப்பார், காந்தி குல்லா மாதிரி போட்டு அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார். அவனுடைய ஆர்வத்தினாலையும் அன்னைக்கு இருந்த எல்லாருடைய ஆர்வத்தினாலையும் நான் வந்து ஹிந்தி எதிர்ப்பு சட்டம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பில் ஏன் நான் பூந்துக்கிட்டேன்னா, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பஸ் தான் இருக்கும், அந்த பஸ்ஸு தான் ஓடுமே தவிர அப்போ வந்து தமிழ் எழுத்துல எதுவுமே இருக்காது. அன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டேன், என் படிப்பு கேட்டுச்சு. அன்னைக்கு அருள் பிரகாசம்னு ஒருத்தர் இருந்தார். பின்னாடி நான் எஸ்எல்சி படிக்கும்போது அந்த அருள் பிரகாசங்கிற ஹெச்எம் வந்து அங்கே வந்து பாபநாசம், விக்ரம்சிங் ஒரு பாபநாசில் இருக்கும்போது அங்கே ஒரு ஹெச்எம் வந்தார். அதனால் இவருங்க பேரெலாம் எனக்கு தெரியும். ஹிருதயதாசுங்கிற வாத்தியாக இருந்தார். டீப்ரிட்டோ ஹைஸ்கூலுக்கு இப்போ நான் போயிருக்கும்போது கூட அந்த ஹைஸ்கூலுக்கு 1 லட்சம் ரூபா டொனேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு திருப்தி. நான் படித்த ஸ்கூலுக்கு நான் 1 லட்சம் ரூபா டொனேஷன் பண்ணேன்னு நினைக்கும் போகும்பொழுது அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். சார், சின்ன வயசில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், அடிக்கடி எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த கொடிக்கா புளிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், கொடிக்கா மரத்தில் இருக்கிற அதை பிடுங்கி சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது வெளியே வந்து ஒரு குச்சி ஐஸ் விற்பாங்க, அது சாப்பிடணும் இன்ட்ரெஸ்ட்டு. இழந்த பழம்னு சொல்கிற இழந்த பழத்தை உருட்டி உப்பில் தொட்டு சாப்பிட்டா அது ஒரு புளிப்பு, இதெல்லாம் அது ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு ஹைஸ்கூல் போனதுக்கப்புறம் அடிக்கடி நான் சினிமாவுக்கு ரொம்ப போவேன். குறிப்பாக எம்ஜிஆர் படம்னா எப்படியா நான் கட்டடிச்சிட்டு போகிறது, அதெல்லாம் அதிகமாக இருந்தது. என்னுடைய காலேஜ் இந்த 6வது 7வது முடித்து இங்கே வந்தோன்னே 8வதுன்னு நினைக்கிறேன், மதுரை மெஜரா காலேஜுங்கிறதுல இருக்க எம்சிஏ ஸ்கூலும்பாங்க, அதில் படித்தேன். திரும்ப 9th வந்து நாடாரை ஸ்கூலுக்கு போனேன். நாடாரை ஸ்கூலில் படித்து முடிச்சு நீ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல் மாதிரி இருக்கும். திரும்ப 10th வந்து நான் வந்து விக்ரமசிங்கபுரமா, திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு ஸ்கூல்லையும். ஆமாங்க. திரும்ப வந்து 11th வந்து யூனியன் கிறிஸ்டின் ஹை ஸ்கூல்னு, யூசிஏ ஸ்கூல்னு இங்கே மதுரைக்கு வந்தேன். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொருத்தங்க ஒரு நண்பர்கள். டீப்ரிட்டோ ஹை ஸ்கூலில் இருக்கும்போது பாஸ்கர்னு, ராஜா தம்பி, இப்படி எத்தனையோ பேர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. போஸ்ன்னு 2 பேர், கல்லந்திரி போஸும்பாங்க, இப்படி இன்னொரு போஸ், இப்படி எல்லா போஸ், அதே மாதிரி ராமலிங்கம்னு சுப்பிரமணியத்தில் இருக்காரு, அங்கே ஒரு போஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, இப்படி இது இப்படி நிறைய நண்பர்கள் எனக்கு அடிக்கிட்டே போகலாம். நண்பர்கள் வட்டாரம் எனக்கு சுற்றி பயங்கரமான சுற்று. இன்றைக்கும் கட்சின்னு சொன்னீங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன அறியாமல் எனக்கு நண்பர்கள் பேக்ரவுண்ட் வந்து அதிகமாக இருந்தது. அப்போ என்னுடைய படிப்பு முடிஞ்சோன்னு நான் திரும்ப வந்து அந்த மேலாவணி மூலவியில் இருக்க போகும்பொழுது இருந்து ரைஸ் மில்லை கவனித்தேன். ரைஸ் மில்லை கவனிக்க போகும்பொழுது தான் என்னுடைய இளமை கால பருவமே மாற ஆரம்பிச்சு. ரைஸ் மில் இருக்கவங்கள்கிட்ட அந்த கஷ்ட நஷ்டங்களை பற்றி தெரிஞ்சு, கஷ்ட நஷ்டம்னா என்ன, லேபர்ஸ்னால் என்ன, தொழிலாளர்கள்னால் தொழிலாளர் வர்க்கம்னா என்ன, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றும். ஸோ ஒரு வயசில் நான் அம்மா வளர்ந்தனால அம்மா புரியாங்கன்னா என்னன்னு தெரியல. அம்மா வந்து அவ்வளோ பழக்கம் எனக்கு கிடையாது சார். ஏன்னா நான் ஒரு வயசாக இருக்கும்போது அம்மா இருந்துட்டேன், என் தங்கச்சி பிறந்த 22 நாளில் எங்கள் அம்மா இறந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு குடும்பம் ரொம்ப பெருசுங்கிற மாதிரி, என்னோடய குடும்பம் ரொம்ப பெருசு, எல்லார்ட்டையும் அன்பு பாசம்னா என்ன அப்படிங்கிற. ஆனால் இதில் கற்றுக்கிட்டது என்ன, பணம் இருந்தால் எல்லோரும் வாங்குவாங்க, பணம் இல்லாட்டி எல்லோரும் ஒன்று தான். இந்த உலகத்தில் வந்து மெயினாக வந்து பணம் 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 பாங்க, எல்லாருமே பணத்தை வச்சு தான் பாசங்கசம் எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா இந்த லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு. கிளாஸ் ரூம் அப்படின்னாலும் கிளாஸ் ரூம், எனக்கு கிளாஸ் ரூம்னா தரையில் உட்காந்த ஞாபகம் இருக்குது, மரத்தடிக்கில் உட்காந்த ஞாபகம் இருக்குது, சாதாரண பெஞ்சில் உட்காந்த ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரிலாம் டேபிள் போட்டுருந்தேன். இவ்வளவு டேபிள் போட்டது எல்லாமே ப்ரைவேட் காலேஜில் தான் இருக்குது. இன்னமும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மரத்தடிக்கில் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் தான் அதிகமாக இருக்குது, தவிர இல்லை.
அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே என்னமோ நான் புதுசாக பார்க்குற சரியான டேபிள் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு. எந்த வரிசையில் உட்காருவீங்க சார்? என் பேர் அல்பாபெட்டுன்னு சொல்கிறேன், இங்கிலீஷில் இப்போ தெரியுது. அப்போ வந்து இந்த முதல் எழுத்துங்கிற மாதிரி என் பேர் வந்து விஜய ராஜ், இப்போ தான் விஜயகாந்த். ஆக எது தொட்டாலும் வி தான் முதல் எழுத்து. அந்த வி கடைசியில் வரணும், கடைசியில் தான் உட்கார வைப்போம். அந்த இதுபடி சொல்லு, ஆனால் யார் எழுத்து வருது, ஆவனால் யார் எழுத்து வருது, இந்த மாதிரி தான் உட்கார வைப்போம். அது மாதிரி இங்கிலீஷில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, ஏ அவங்க உள்ளே நெய்யாம்பாங்க. சில நேரத்தில் இப்போ பிரசன்ட் சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வர்றது. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நினச்சாங்களா? யாருமே நினைக்கல, யாருமே நான் இப்படி வருவேன், இப்படி சினிமா நடிகராக வருவேன்னு முதல்ல நினைக்கல. சினிமா நடிகராங்க கூட பழகி என் சொந்த பந்தத்தில் இருக்கும்போது நான் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன்னு யாருமே நினைக்கல. கட்சியை ஆரம்பித்து என் கட்சி அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சவங்க உண்டு. ஆனால் என் கட்சி ஒரு தூரம் பேர் பெற்று பிரபலமாக இருக்குங்கிறத யாருமே நினைக்கல.